Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. சீனாவில் 1949 நடந்த உள்நாட்டு போருக்கு பின் தைவான் தனி நாடாக உருவானது. ஆனால் இதை ஏற்காத சீனா தைவான் தங்களது ஒருங்கிணைந்த பகுதி என தொடர்ந்து கூறி வருகிறது. இந்நிலையில் தைவானை மீண்டும் சீனாவுடன் இணைப்போம் என அதிபர் ஜி ஜின்பிங் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சீன கிரேட் ஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் ஜி ஜின்பிங், சீனா தனது இறையாண்மையையும் ஒற்றுமையையும் எப்போதும் பாதுகாக்கும் என்றும் தாய்நாட்டை முழுமையாக ஒன்றிணைக்கும் வரலாற்று பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார். அமைதியான முறையில் தைவானை மீண்டும் சீனாவுடன் இணைப்போம் என்றும் கூறினார். ஐநாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஐநா சபைக்கான இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் டிஏஎஸ் திருமூர்த்தி, கொரோனாவை கட்டுப்படுத்த உலக நாடுகளுக்கு உதவியதில் இந்தியா முதன்மை நாடாக உள்ளது என்றும், 6 கோடிக்கும் மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகளை இதுவரை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் கூறினார். இந்தியா உருவாக்கிய கோவின் இணையதளத்தையும் உலக நாடுகளுக்கு கொடுப்பதாக தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தற்போது தடுப்பூசி உற்பத்தியை பல மடங்கு உயர்த்தியுள்ளதால் வாக்சின் மைத்ரி என்னும் திட்டத்தின் கீழ் அதிக பாதிப்புடைய உலக நாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் கூறினார். சவுதி அரேபியாவின் ஐசன் நகரில் உள்ள கிங் அப்துல்லா சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏமன் நாட்டின் எல்லையோரம் அமைந்துள்ள ஐசன் நகரின் விமான நிலையத்தின் மீது ட்ரோன் மூலம் வெடிகுண்டு வீசப்பட்டது. இதை விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பு நடுவானில் தடுத்து அழித்தது. ஆனால் சில குண்டுகள் விமான நிலையம் மீது விழுந்தன. இந்த தாக்குதலில் 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 6 பேர் சவுதி அரேபியாவையும், 3 பேர் வங்காளதேசத்தையும், 1 சூடானையும் சேர்ந்தவர்கள். இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் என்று சவுதி அரேபிய அரசு ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. அமெரிக்காவில் கிரீன் கார்டு வழங்குவதில் தாமதத்தை தவிர்க்கும்படி அதிகாரிகளுக்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டிற்கும் 7% மட்டுமே கிரீன் கார்டுகளை அமெரிக்கா வழங்கி வருகிறது. இதனால் அமெரிக்காவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இந்தியர்கள் பலர் H1B விசா பெற்று பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பலர் கிரீன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜென் சாக்கி கூறுகையில், கிரீன் கார்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் உலகம் முழுவதும் உள்ள திறமை மிக்க பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சியில் கிரீன் கார்டு வழங்குவதில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை இப்போது நீக்கி தாமதத்தை தவிர்க்க வேண்டும் என அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார் என்றார். அதிபரின் உத்தரவு அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த வாரம் அமெரிக்க கடற்படை தளபதி மைக் கில்டே இந்தியா வருவதாக அமெரிக்க கடற்படை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய அமெரிக்க உறவு வெளிப்படையாகவும் வலுவாகவும் உள்ளதாக கில்டே குறிப்பிட்டிருந்தார். இந்திய கடற்படை தளபதி கரம்பீர் சிங் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் முழுமையாக ஆக்கிரமித்த நிலையில் கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் தாலிபான் பிரதிநிதிகள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை 2 தினங்களுக்கு முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாக தாலிபான் அரசியல் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் சுஹைல் ஷாகின் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில், ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத குழுக்களை ஒழிப்பதில் அமெரிக்காவுடன் தாலிபான் ஒத்துழைக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு, எந்த ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தலையும் எங்களால் தனியாக சமாளிக்க முடியும், எனவே பயங்கரவாத ஒழிப்பில் அமெரிக்காவுடன் எந்த ஒத்துழைப்பும் இருக்காது என கூறினார். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் அட்லாண்டா நகரில் சாம்ப்ளி கவுண்டி பகுதியில் உள்ள தெஹால் பீச்ரி விமான நிலையத்தில் இருந்து செஸ்னா 210 ரக விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் திடீரென தீப்பிடித்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் விமானி உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து 15 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்திற்கான காரணம் பற்றி எதுவும் தெரிய வராத நிலையில் விபத்து குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை நடத்தவுள்ளது.
தென்னாப்பிரிக்க நாடான ஜிம்பாபேயின் மாஷோலாந்து மாகாணத்தில் உள்ள மசோப் நகரில் தங்கச் சுரங்கம் உள்ளது. இங்கு சீனா உட்பட வெளிநாடுகளை சேர்ந்த பலரும் உள்ளூர் மக்கள் பலரும் பணியில் உள்ளனர். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் சுரங்கத்தில் இருந்த கேஸ் சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறி சுரங்கம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் சீனர்கள் 5 பேர் மற்றும் ஜிம்பாப்வேயை சேர்ந்த 2 பேர் என மொத்தம் 7 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 1 பேர் படுகாயமடைந்தார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.